ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் பார்க்க போகிறோம். இந்த மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ முள்ளங்கி சாம்பாருக்கு நான் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து அது கூட மூணு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் கட்டி சேர்த்து வேக வச்சு வச்சுக்கிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு முள்ளங்கி கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியோட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் முள்ளங்கியை. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுது. இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ முள்ளங்கி நல்லா வேகட்டும். இப்போ சின்ன சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன் சாம்பாருக்கு. இப்போ முள்ளங்கி நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிறேன் புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே துவரம் பருப்பு, வெந்த பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கால் நேரம் கொதிக்குது. இப்போ நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.